Hi friends, welcome to Thulukkumutta channel. In this video, we will talk about the list of top microbiology colleges. In that video, a subscriber will ask him to ask him what he wants to say about microbiology course. So, they will talk about this video, microbiology courses. Video kula polam adukku munadi thulukkumutta channel subscribe pannadavanga ora subscribe panikonga bell icon click panni all abdingra option select pannitinga appadina ennoda videos thavarama ungalku vandukite irukum microbiology appdin enna paathutinga appadina study about microorganisms kannukku theriyada nunnuyirigala pathi padikka kudiya andha padipukku peyar da enna appdin paathina microbiology life sciences la iduvum oru study microbiology appdingiradhu oru nalla course ana நாம மக்கள் பாத்துட்டீங்க அப்படினா அது ஒரு அண்டர் டாக் அப்படிங்கற ரேட்லயே என்ன செஞ்சிட்டாங்க அப்படினா வச்சிட்டாங்க காரணம் நம்ம மக்களுக்கு வந்துட்டு மிக பெரிய கோர்ஸா ரெண்டு தான் தெரியுது ஒன்னு வந்துட்டு இன்ஜினியரிங் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படினா மெடிக்கல் இந்த ரெண்டு ஃபீல்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் என்ன பண்றாங்க அப்படினா சாய்ஸ் பண்றாங்க பட் மத்த எந்த ஃபீல்ட்லயுமே என்ன பண்றது கிடையாது அப்படினா சாய்ஸ் பண்றது கிடையாது அதுல ஒரு ஃபீல்ட் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படினா மைக்ரோபயாலஜி இந்த மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது லைஃப் சயின்ஸ்ல வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பாட்னி ஸ்வாலஜி அந்த மாதிரியான கேட்டகரியில் வரக்கூடிய சப்ஜெக்ட் தான் மைக்ரோபயாலஜி பட் எல்லாருமே பாட்னி எடுப்பாங்க ஸ்வாலஜி எடுப்பாங்க ஆனால் மைக்ரோபயாலஜி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோசிக்காங்க காரணம் இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறத காரணத்தால் தான் நம்ம மக்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா ஒன்று இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா மெடிக்கல் படித்தா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெரிய லெவலில் வர முடியும் மற்ற எந்த சப்ஜெக்ட்டுமே படித்தா என்ன செய்ய முடியாது அப்படின்னா பெரிய லெவலில் வர முடியாது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற சில பல எண்ணங்கள்லேயே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க அப்படியே சில சப்ஜெக்ட்களை புறந்தள்ளிட்டாங்க அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோபயாலஜி கோர்ஸ் ஆனால் இந்த மைக்ரோபயாலஜி கோர்ஸ் இப்போது 2020 பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாத இந்த பூமியே கிடையாது ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனால் பெரிய லெவலில் யாருக்குமே தெரியாமல் யாருமே இந்த மைக்ரோபயாலஜியை படிக்காமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜி காலேஜ் லெவலில் படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் மைக்ரோபயாலஜி படித்தா எந்த மாதிரியான ஜாபுக்கு போகலாம் மைக்ரோபயாலஜியில் எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது யூஜி அண்ட் பிஜி இதிலெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மைக்ரோபயாலஜி கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீல்டை வந்துட்டு கவர் பண்ணும் அதில் முக்கியமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மாலிகுலர் பயாலஜி ஜெனட்டிக்ஸ் இம்யூனாலஜி ஃபார்மசி மெடிசின் கிளினிக்கல் ரிசர்ச் அக்ரிகல்ச்சர் டெய்ரி இண்டஸ்ட்ரி வாட்டர் இண்டஸ்ட்ரி நானோ டெக்னாலஜி கெமிக்கல் டெக்னாலஜி இது மாதிரியான எல்லா விதமான ஃபீல்டையிலையுமே கவர் பண்ணக்கூடியதான் இந்த மைக்ரோபயாலஜி இந்த மைக்ரோபயாலஜி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி லெவலில் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்குது பிஎஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அதாவது ஜென்ரல் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜென்ரல் மைக்ரோபயாலஜி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி லெவலில் பிஜி லெவலில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபீல்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் பண்ணிக்கலாம் உதாரணமாக எம்எஸ்சிலேயே ஜென்ரல் மைக்ரோபயாலஜி படிச்சுக்கலாம் எம்எஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி படிச்சுக்கலாம் எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி படிச்சுக்கலாம் எம்எஸ்சி மைக்ரோபயல் ஜெனட்டிக்ஸ் எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி மைக்ரோபயாலஜி ஸோ இதுக்கு எல்லாமே பேசிக்காக எதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஹெச்டி மைக்ரோபயாலஜி எந்தெந்த காலேஜஸ்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் இந்த மைக்ரோபயாலஜி ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபீல்டை வந்துட்டு கவர் பண்ணுது அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி எவல்யூஷனரி மைக்ரோபயாலஜி நானோ மைக்ரோபயாலஜி செல்லுலார் மைக்ரோபயாலஜி சாயில் மைக்ரோபயாலஜி வெட்டினரி மைக்ரோபயாலஜி ஜென்ரேஷன் மைக்ரோபயாலஜி வாட்டர் மைக்ரோபயாலஜி ஸோ இப்படி நிறைய ஃபீல்டில் என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரோபயாலஜி கவர் பண்ணுது நீங்கள் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மைக்ரோபயாலஜி கோர்ஸ் சேர்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பயாலஜியை ஒரு குரூப்பாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எடுத்துருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்புறம் மேக்ஸ் இல்லை அப்படின்னா பியூர் சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கணும் அதாவது சப்ஜெக்டாக
கண்டிப்பாக பயாலஜி இருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஜாயின் பண்ண முடியும். டாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜியில் நிறைய ஃபீல்டு வந்து என்ன செய்யுது பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த மைக்ரோபயாலஜி கவர் பண்ணுது. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரிஸ், என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன், அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில், தென் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் கம்பெனிஸில், அண்ட் தென் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு மைக்ரோபயாலஜி படிச்சிங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன செய்யலாம் சேரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் JRF, அப்புறம் வந்துட்டு SRF ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு மைக்ரோபயாலஜி படிச்சிங்கன்னா சேரலாம். ஃபுட்டு இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜிஸ்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கலாம். குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னாலஜிஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு கிளினிக்கல் அண்ட் வெட்டினரி மைக்ரோபயாலஜிஸ்ட்டு, மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜிஸ்டில் இருக்குது. இன்னும் வேறு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு டெக்னாலஜிஸ்ட், அப்புறம் வந்துட்டு சயின்டிஃபிக் லேபரட்டரி டெக்னீஷியன்ஸ், ஒரு ஃபிசிஷியனுக்கு அசோசியேட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். யூனிவர்சிட்டிஸில், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு என்ன செய்யலாம் கிடைக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு பிஹெச்டி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், நெட்டு எக்ஸாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கிளியர் பண்ணியிருக்கணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக மைக்ரோபயாலஜிஸ்ட்டாக என்ன செய்யும் அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கும். அண்ட் தென் லேபரட்டரிஸில் என்ன செய்யலாம் அப்படின்னா வேலை கிடைக்கும். லேபரட்டரிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லேபரட்டரிஸ் அண்டு கவர்மெண்ட் லேபரட்டரிஸில் மைக்ரோபயாலஜிஸ்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜாப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ரிசர்ச் ஆர்கனைசேஷன், என்விரான்மெண்டல் ஏஜென்சிஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி, பிவரேஜ் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மைக்ரோபயாலஜியில் இருக்குது. மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது ஒரு லைஃப் சயின்சஸ் குரூப். ஸோ அந்த மாதிரியான லைஃப் சயின்சஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போகலாம். இந்த மைக்ரோபயாலஜி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு மைக்ரோபயாலஜி பற்றி எனக்கு தெரிஞ்சதை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் எந்த டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.